வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். ஹரியானாவின் நியூ ரேவாரி முதல் ராஜஸ்தானின் நியூ மடார் வரையிலான மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பொறியியல் படிப்புக்கான JEE முதன்மை தேர்வுக்கான தேதி மற்றும் IIT தகுதி பட்டியல் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இன்று மாலை வெளியிடுகிறார். கொரோனா தடுப்பூசி பயன்பாடு குறித்து அனைத்து மாநிலங்களிலும் நாளை ஒத்திகை. மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மாநில அமைச்சர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை. கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மேலும் 19,587 பேர் குணமடைந்தனர். மத்திய சுகாதாரத்துறை தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றியை எதிர்த்து டிரம்ப் ஆதரவாளர்கள் வன்முறை போராட்டம். ஆட்சி மாற்றம் அமைதியாக நடைபெற வழிவகுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. ஆஸ்திரேலியா நிதான ஆட்டம். விரிவான செய்திகள். ஹரியானாவில் உள்ள நியூ ரேவாரி முதல் ராஜஸ்தானில் உள்ள நியூ மடார் வரை அமைக்கப்பட்டுள்ள மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று இன்னும் சற்று நேரத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் உலகில் முதன்முறையாக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டக ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த சரக்கு ரயில் சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். நியூ ரேவாரி நியூ மடார் பிரத்யேக சரக்கு ரயில் வழித்தடம் மூலம் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ள மானிசர், நார்னால், ப்ளூலேரா, கிஷான்கர் உள்ளிட்ட பகுதிகள் பயன்பெறும். மேற்கு பகுதியில் அமைந்துள்ள காண்ட்லா, முந்த்ரா, தாகேஜ் உள்ளிட்ட துறைமுகங்களை எளிதாக அடைவதற்கு இந்த சரக்கு போக்குவரத்து சேவை பெரிதும் பயனளிக்கும். இரட்டை அடுக்கு பெட்டக ரயில் போக்குவரத்து திட்டத்தின் மூலம் சரக்கு ரயிலின் வேகம் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் சரக்கு ரயில் இந்த வழித்தடத்தில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய ரயில் பாதை தொடங்கப்படுவதன் மூலம் கிழக்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதை மற்றும் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதைகளுக்கு இடையே தடையற்ற இணைப்பு வசதி ஏற்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. लगभग 5,800 करोड़ रुपए की लागत से निर्मित न्यू रेवाड़ी न्यू मदार सेक्शन के शुरू हो जाने से हरियाणा के प्रसिद्ध ऑटोमोबाइल उद्योग, राजस्थान के खनिज उद्योगों को एक बड़ा राष्ट्रीय बाजार के साथ साथ अंतर्राष्ट्रीय बाजार भी उपलब्ध हो जाएगा। WDFC के इस हिस्से में डबल स्टैक मालगाड़ी की शुरुआत के साथ ही फैक्ट्रियों से 2 गुना माल आधे समय और कर कम कीमत में बंदरगाहों तक पहुंचाया जा सकेगा। माल ढुलाई को आसान, सुरक्षित और पारदर्शी बनाने के लिए भारतीय रेल द्वारा हाल ही में लॉन्च हुई फ्रेट बिजनेस डेवलपमेंट पोर्टल के माध्यम से सभी सेवाएं एक जगह पर उपलब्ध कराई जाएंगी। இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கையில் 3 நாள் பயணமாக கொழும்பு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனை உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இந்தியாவின் அண்டை நாடு முதலில் மற்றும் சாகர் கொள்கைகளில் இலங்கை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா இலங்கை இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்புகளை பல்வேறு துறைகளிலும் பலப்படுத்துவது குறித்து இலங்கை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார வளர்ச்சி, சுகாதார சேவைகள், மின்சார உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து முழுமையாக விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.
அண்மையில் நடைபெற்ற மீனவர் பிரச்சினை குறித்த இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் நிலுவையில் உள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், இலங்கை படையினரால் பிடித்து செல்லப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் நாடு திரும்புவதை இந்தியா எதிர்நோக்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். லடாக்கில் இருந்து வந்து புதுதில்லியில் தம்மை சந்தித்த 10 உறுப்பினர்கள் தூதுக்குழுவினரிடையே பேசிய அவர், லடாக்கின் நிலப்பரப்பு மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது என்றார். லடாக்கின் புவியியல் சூழல் மற்றும் பாதுகாப்பு முக்கியத்துவம் கருதி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் லடாக் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை மோடி அரசு நிறைவேற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். லடாக்கின் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை பாதுகாப்பதில் அப்பகுதி மக்களின் பங்களிப்பிற்கு வகை செய்ய வேண்டும் என லடாக் தூதுக்குழுவினர் உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தினர். இந்த சந்திப்பின் போது லடாக் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க உரிய தீர்வு காண்பது குறித்து நடவடிக்கை எடுக்க உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் குழு ஒன்றை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. ஐஐடி, என்ஐடி போன்ற மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கான தேதி மற்றும் ஐஐடி தகுதி பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இன்று மாலை 6 மணி அளவில் இதுகுறித்த விவரங்களை தாம் அறிவிக்க இருப்பதாக கூறியுள்ளார். ஜேஇஇ மெயின் தேர்வு இந்த ஆண்டு 4 முறை நடத்தப்பட உள்ளதாக அவர் கடந்த வாரம் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜேஇஇ அட்வான்ஸ்ட் எனப்படும் முதன்மை தேர்வுக்கான அட்டவணை இன்று வெளியிடப்படுகிறது. மாணவர்கள் எத்தனை முறை இந்த தேர்வை எழுதலாம், அதற்கான தகுதி மற்றும் கால அட்டவணை போன்ற விவரங்களை அமைச்சர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரின் அறிவிப்பை அவரது ட்விட்டர் மற்றும் முகநூல் பக்கங்களில் நேரலையாக காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சிறந்த ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் கிடைக்க செய்வதை மத்திய அரசு உறுதி செய்யும் என பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,00,000 குண்டு துளைக்காத கவச உடையை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் நரவானேவிடம் வழங்கி பேசிய அவர், நமது பகைவர்களை எதிர்த்து போரிடும் இந்திய வீரர்களின் விலைமதிப்பற்ற உயிர்களை பாதுகாப்பது என்ற உறுதிமொழியை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளது என்றார். மேலும் நமது வீரர்களின் பாதுகாப்புக்கு பிரதமர் அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். திட்டமிட்ட காலத்திற்கு முன்பாகவே கவச உடைகளை தயாரித்து விநியோகித்த நிறுவனத்திற்கும் அமைச்சர் யசோ நாயக் பாராட்டு தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி பயன்பாடுகள் குறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் நாளை தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் தடுப்பூசி ஒத்திகை தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தடுப்பூசி ஒத்திகையின் போது பயனாளிகளின் பதிவு, திட்டமிடப்பட்ட இடங்களில் தடுப்பூசி போடுவது உட்பட ஒட்டுமொத்த தடுப்பூசி திட்டப்பணிகளும் மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் மேற்கொள்ளப்படும். மாநில மாவட்ட வட்டார அளவிலான அதிகாரிகளுக்கு கொரோனா தடுப்பூசி அறிமுகத்தின் அனைத்து அம்சங்களையும் இந்த தடுப்பூசி ஒத்திகை அறிய வைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி பணிகளை மேற்கொள்ள உருவாக்கப்பட்டிருக்கும் கோவின் என்ற மென்பொருள் மூலம் தடுப்பூசிகளின் இருப்பு நிலவரம், அவற்றின் வெப்பநிலை மற்றும் பயனாளிகளை கண்டறியும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மென்பொருள் மூலம் தடுப்பூசி திட்ட மேலாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் இதற்காக 24 மணி நேரமும் பிரத்யேக கால் சென்டரும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பூசி பணியை தொடங்குவதற்காக குளிர்சாதன கட்டமைப்பு வசதிகள், தடுப்பூசிகளை பிற இடங்களுக்கு எடுத்து செல்லும் குளிர்சாதன பெட்டிகள் உட்பட அனைத்தும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி போடும் சுமார் 1.7 லட்சம் பேருக்கும் இதற்கான குழுவில் உள்ள 3 லட்சம் பேருக்கும் தடுப்பூசி மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் என்று மாநில சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி போடுவதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், ஒரு மையத்தில் ஒரு நாளைக்கு 100 பேர் வீதம் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் 51 இடங்களில் ராட்சத தடுப்பூசி சேமிப்பு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்காக கேரளா மற்றும் ஹரியானாவிற்கு பல்துறை நிபுணர் குழுவை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. கேரளாவின் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களிலும் ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திலும் இந்த குழுக்கள் ஆய்வு செய்ய உள்ளனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம், தேசிய நுண்கிருமி ஆய்வு மையம், சண்டிகர் முதுநிலை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம், புதுதில்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை மற்றும் லேடி ஹெர்டிங் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த நிபுணர்கள் அடங்கிய இக்குழுவில் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை இணைச் செயலாளரும் இடம்பெற்றுள்ளார். கேரளாவில் பறவை காய்ச்சலால் மடிந்த வாத்துகளை ஆய்வு செய்ததில் அவை H5N8 தொற்று பாதிப்புக்கு ஆளானது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து மத்திய அரசு கேரளாவுக்கு சிறப்பு குழுவை அனுப்பியுள்ளது. இதனிடையே பறவை காய்ச்சல் எதிரொலியாக கேரளா உள்ளிட்ட சில தென் மாநிலங்களிலிருந்து கோழி உள்ளிட்ட பறவைகளை கொண்டு வருவதற்கு தடை விதிக்க மத்திய பிரதேச மாநில அரசு முடிவு செய்துள்ளது. கோழிகள் மூலமாக பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறும் அம்மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி 69,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், உயர்கல்வி பயில ஷெட்யூல்டு வகுப்பை சேர்ந்த 1,30,00,000 மாணவர்கள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் இவர்களுக்கு கல்வி உதவித்தொகையுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்றும் கூறினார். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 8,00,000 ரூபாய்க்கும் குறைவாக உள்ள ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்கள் வெளிநாடுகளில் படித்தால் அவர்களில் 100 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இது தவிர மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சுகம்யா பாரத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் 2,67,00,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பல்வேறு நாடுகள் கடைபிடிக்கும் பிராந்திய அணுகுமுறைகளுக்கு ஐநா பாதுகாப்பு சபை உரிய மதிப்பளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நெருக்கடியான நேரங்களில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் ஏற்படும் சவால்கள் குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் நடைபெறும் விவாதத்தில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, ஐநா மற்றும் ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் அதன் பிராந்திய அமைப்புகள் இடையிலான ஒத்துழைப்புகள் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மோதல்களுக்கு பிந்தைய மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கான ஆப்பிரிக்க கூட்டமைப்பின் கொள்கைகள் கடந்த கால தவறுகளிலிருந்து அறியப்பட்ட பாடங்களை உணர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆப்பிரிக்க கண்டத்தில் தற்போது நிலவும் நிச்சயமற்ற தன்மைக்கு காலனி ஆதிக்க பாதிப்புகளே காரணம் என்பதை ஒப்புக்கொள்வது அவசியம் என்றும் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா வலியுறுத்தினார். இருதரப்பு உறவு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக இந்தியா பிரான்ஸ் இடையிலான வருடாந்திர பேச்சுவார்த்தை இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழுவும் பிரான்ஸ் அதிபரின் ஆலோசகர் இமானுவேல் போன் தலைமையிலான குழுவும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருதரப்பு உறவு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் பற்றியும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படும் என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு இந்த பேச்சுவார்த்தை பாரிஸில் பிப்ரவரி மாதம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி பாரம்பரிய கலாச்சார திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் வரும் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களின் போது தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை கட்டுப்பாடுகளுடன் நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி அவனியாபுரம், 15ஆம் தேதி பாலமேடு மற்றும் 16ஆம் தேதி அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் போட்டிகளை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மஞ்சுவிரட்டு மற்றும் வடமாடு நிகழ்ச்சிகளில் மாடுபிடி வீரர்கள் 300 பேருக்கு மிகாமலும், எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 வீரர்களுக்கு மிகாமலும் பங்கேற்கலாம்.
போட்டி நடைபெறும் திறந்த வழியின் அளவிற்கு ஏற்ப சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் 50% மிகாமல் உடல் வெப்ப பரிசோதனைகளுக்கு பிறகு பார்வையாளர்கள் பங்கேற்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாடுபிடி வீரர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை கூடங்களில் கொரோனா தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழ் பெற்றிருப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதுடன் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது உதவியாளர்கள், நிகழ்ச்சியை மேற்பார்வையிடும் அரசு அதிகாரிகளும் கொரோனா பாதிப்பில்லை என்பதற்கான சான்றிதழை பெற்றிருப்பது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் பாரபட்சமின்றி கைது செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிபிஐயால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கைகள் மூலம் இந்த சர்ச்சையில் ஆளும் கட்சியான அஇஅதிமுகவினருக்கு தொடர்புள்ளதாக வெளியான குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நிரூபணமாகியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த குற்றத்தில் தொடர்புடைய மேலும் சிலர் கைது செய்யப்படாமல் இருப்பது தெரிய வந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாலகிருஷ்ணன், அரசியல் தலையீடின்றி நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த ஆலோசனை காணொலி காட்சி வாயிலாக பிற்பகல் 3 அளவில் நடைபெற உள்ளது. அப்போது மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான மாவட்ட ஆட்சியர்களின் கருத்தை தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டறிய உள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே 7 பழங்கால சுவாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஜாம்புவானோடை கிராமத்தை சேர்ந்த ஒருவரது தோட்டத்தில் தென்னை மரக்கன்றுகளை நடுவதற்காக குழி தோண்டிய போது சோமாஸ்கந்தர், நடராஜர், விநாயகர், சுந்தரர், அம்பிகை உள்ளிட்ட 7 சுவாமி சிலைகள் கிடைத்தன. இதுபற்றி தகவல் அறிந்த திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அந்த சிலைகளை கைப்பற்றி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றார். இந்த சிலைகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை, எத்தனை ஆண்டுகள் பழமையானவை என்பது குறித்து தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக குஜராத் மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வரும் 11 முதல் மீண்டும் திறக்கப்படும் என அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பூபேந்திர சிங் சூடாஸ்மா தெரிவித்துள்ளார். எனினும் பள்ளிகளில் 10 மற்றும் 12 மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்ட வகுப்புகள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனினும் மாணவர்களுக்கு வருகை பதிவு அவசியமில்லை என்றும், ஆன்லைன் வகுப்புகளும் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். பள்ளிக்கூடத்தில் நடைபெறும் வகுப்புகளுக்கு நேரில் வரும் மாணவர்கள் பெற்றோரின் சம்மத கடிதத்துடன் வந்தால்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் மாணவர்களை ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி செய்ததாக அறிவிக்க வாய்ப்பில்லை என்றும், எந்த பாடங்கள் கற்பிக்கப்படுகிறதோ அதிலிருந்து தேர்வுக்கான வினாக்கள் இடம்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள கேம்பல்பே தீவு பகுதியிலிருந்து 2 தென்கிழக்கில் இன்று காலை மணி 6:57 இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் இது 4.4 பதிவாகியுள்ளது. இதனை தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. எனினும் உயிரிழப்பு மற்றும் பொருட்சேதம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. நாடு முழுவதும் கோவிட் 19 தொற்றால் குணமடைந்தோரின் சதவீதம் 96.36% உள்ளது. இதனிடையே நாட்டில் உருமாறிய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 73 அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியா
இந்தியாவில் புதிதாக 19,587 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த தற்போது 228,083 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நாளில் 222 பேர் உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு 150,336 அதிகரித்துள்ளது. எனினும் 1,16,859 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 96.36% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 811 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 823,181 அதிகரித்துள்ளது. 11 பேர் உயிரிழந்த நிலையில் கொரோனா பாதிப்பால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,188 அதிகரித்துள்ளது. 943 பேர் குணமடைந்ததையடுத்து இதுவரை இந்நோய் தொற்றிலிருந்து மாநிலத்தில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 803,028 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 228 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. லண்டனிலிருந்து நவம்பர் 25 முதல் டிசம்பர் 23 வரை தமிழகத்திற்கு வந்தவர்களில் 24 பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்தது. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,75,82,292 உள்ளது. இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 18,89,006 உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் 6,30,90,789 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 2,18,25,801 பேர் இதுவரை தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக பிரேசிலில் 78,74,539 பேரும் ரஷ்யாவில் 33,08,601 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹீ ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனின் வெற்றியை தேர்தல் சபை அங்கீகரிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்கள் வாஷிங்டனில் நடத்திய போராட்டத்தின் போது விமானப்படை முன்னாள் பெண் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் பதவிக்கு கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வெற்றி முறைகேடாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறி அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் நேற்று நாடாளுமன்ற கட்டடமான கேபிட்டல் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் வன்முறையாக மாறியதில் நாடாளுமன்ற செனட் சபையின் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டதுடன் தளவாடங்களும் சேதப்படுத்தப்பட்டன. இந்த வன்முறையை கலைக்க நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் டிரம்பின் ஆதரவாளரான அமெரிக்க விமானப்படை முன்னாள் பெண் அதிகாரி ஆஷ்லி பாப்பெட் மார்பில் குண்டு பாய்ந்து உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இந்நிலையில் அமெரிக்காவில் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அமைதியான முறையில் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர், சட்டவிரோதமான போராட்டங்கள் மூலம் ஜனநாயக நடைமுறைகளை திசை திருப்ப மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்றும் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டனில் நடத்தப்பட்டுள்ள வன்முறை மற்றும் கலவர சம்பவங்கள் மனவேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே நாடாளுமன்றம் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல்களுக்கு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் தான் இந்த வன்முறைகளை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அதிபர் பதவியேற்கும் நாள் வரை காத்திருக்காமல் நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து டிரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளால் அதிருப்தியடைந்த வெள்ளை மாளிகை துணை செய்தி தொடர்பாளர் சாரா மேத்யூஸ் பதவி விலகியுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓ பிரையன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பதவி விலகுவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹரியானாவில் உள்ள நியூ ரெவாரி முதல் ராஜஸ்தானில் உள்ள நியூ மடார் வரை அமைக்கப்பட்டுள்ள மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். धन्यवाद माननीय प्रधानमंत्री जी. माननीय प्रधानमंत्री जी से विनम्र अनुरोध कि इस अवसर पर अपने प्रेरक संबोधन द्वारा हम सभी का मार्गदर्शन करें. माननीय प्रधानमंत्री जी नमस्कार जी. राजस्थान के गवर्नर श्री कलराज मिश्र जी, हरियाणा के गवर्नर श्री सत्यदेव नारायण आर्य जी, राजस्थान के मुख्यमंत्री श्री अशोक गहलोत जी, हरियाणा के मुख्यमंत्री श्री मनोहर लाल जी, उप मुख्यमंत्री श्री दुष्यंत चौटाला जी, मंत्रिमंडल में मेरे सहयोगी श्री पीयूष गोयल जी, राजस्थान के ही श्री गजेंद्र सिंह शेखावत जी, अर्जुन राम मेघवाल जी, कैलाश चौधरी जी, हरियाणा के ही राव इंद्रजीत सिंह जी, रतनलाल कटारिया जी, कृष्णपाल जी, संसद के मेरे अन्य सभी सहयोगी गण, विधायक गण, भारत में जापान के राजदूत हिज एक्सलेंसी श्री सतोशी सुजुकी जी, इस कार्यक्रम में उपस्थित अन्य सभी वरिष्ठ महानुभाव भाई और बहनों, आप सबको भी मेरी तरफ से 2021 के इस नववर्ष की शुभकामनाएं. देश के इंफ्रास्ट्रक्चर को आधुनिक बनाने के लिए चल रहे महायज्ञ ने आज एक नई गति हासिल की है. सिर्फ बीते 10-12 दिन की ही बात करें तो आधुनिक डिजिटल इंफ्रास्ट्रक्चर की मदद से किसानों के खाते में सीधे 18,000 करोड़ रुपए से ज्यादा ट्रांसफर किए गए. दिल्ली मेट्रो की एयरपोर्ट एक्सप्रेस लाइन पर नेशनल कॉमन मोबिलिटी कार्ड की शुरुआत हुई. उसी प्रकार से ड्राइवरलेस मेट्रो, उसका भी आरंभ हुआ. गुजरात के राजकोट में एम्स तो ओडिशा के संबलपुर में IIM, इसके परमानेंट कैंपस का काम शुरू हुआ.
दुनिया की बेहतरीन टेक्नोलॉजी के साथ देश के 6 शहरों में 6000 घर बनाने का काम शुरू हुआ। नेशनल एटॉमिक टाइम स्केल और भारतीय निर्देशक द्रव्य प्रणाली राष्ट्र को समर्पित की गई। देश की पहली नेशनल एनवायरमेंटल स्टैंडर्ड लेबोरेटरी का शिलान्यास हुआ। 450 किलोमीटर लंबी कोची मंगलुरु गैस पाइपलाइन का लोकार्पण हुआ। महाराष्ट्र के सांगोला से पश्चिम बंगाल के शालीमार के लिए 100वीं किसान रेल चली। और इसी दौरान இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் களம் இறங்கியது. அந்த அணி தேநீர் இடைவெளி வரை 1 விக்கெட் இழப்புக்கு 93 ரன் எடுத்திருந்தது. அடிலைட்டில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவும் மெல்போர்னில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்று இரு அணிகளும் சமநிலையில் உள்ள நிலையில் மூன்றாவது போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இரு அணிகளும் களம் இறங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.